எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் சரி, நான்லாம் படம் பார்த்த ஒரே வாரத்துல பல சீன்களை மறந்துடுவேன், ஒரு மாசத்துல மொத்த சீன்களையுமே மறந்துடுவேன். ஆனா விதிவிலக்கு ஜிகர்தண்டா. சினிமா கதைக்காக சித்தார்த் மதுரைக்கு போறது டிங் டாங் ஒன்ன கட்டி வச்சு உதப்பேன் அப்படின்னு பாபி சிம்மாவாகிய அசால்ட் சேது இன்ட்ரோ ஆகிறது, சித்தார்த் அண்ட் கருணாகரன் பாபி சிம்மாவை நெருங்கிறது, அசால்ட் சேதுவோட செய்கைகள், அசால்ட் சேது அல்லக்கைகளோட அலப்பறைகள், சங்கிலி முருகன் கேரக்டர், விஜய் சேதுபதியோட ஃப்ளாஷ்பேக், கொஞ்சம் வீக்கான கிளைமேக்ஸ் அண்ட் லவ் போர்ஷன் இருந்தாலும் 2014 ரெண்டு வாட்டி தியேட்டரில் பார்த்ததோட சரி, இன்னைக்கு வரைக்கும் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு கார்த்திக் சுப்பராஜோட ஜிகர்தண்டா. வெரி ஸ்பெஷல். கட் பண்ணா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்போ ஜிகர்தண்டா டபுளெக்ஸ், அதே கார்த்திக் சுப்பராஜ், என்ன ஸ்பெஷல்? ரெண்டாயிரத்தி 2014 வந்த ஜிகர்தண்டா 1 சமகாலத்தில் நடக்கிற படம். ஆனால் ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் 1975, அதாவது 50 வருஷம் முன்னாடி நடக்கிற ஒரு கதைக்களம். போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆன எஸ்ஜே சூர்யா ஒரு கொலைகேஸில் அக்யூஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறாரு. அவரை மாதிரியே ஜெயிலில் இருக்கிற 4 பேர்கிட்ட அரசியல் சூழ்நிலைக்காக வெளியே இருக்கிற 4 தலைகளை போட்டு தள்ளுற அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதில் எஸ்ஜே சூர்யாவுக்கு கிடைச்ச தலை மதுரையிலே பிரபல கேங்ஸ்டரான லாரன்ஸ். சந்தர்ப்ப சூழ்நிலையால லாரன்ஸை நெருங்க எஸ்ஜே சூர்யாவுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு லாரன்ஸை வச்சு சினிமா எடுக்கிறது. சினிமா எடுக்கிறேன்னு உள்ள நுழைஞ்சி எப்படியாச்சும் லாரன்ஸை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற பிளானோட போலீஸ் ஆக வேண்டிய எஸ்ஜே சூர்யா சினிமா டைரக்டர் ஆகுறாரு. எஸ்ஜே சூர்யா லாரன்ஸை வச்சு என்ன சினிமா எடுத்தாரு, அந்த சினிமா எஸ்ஜே சூர்யாவை என்ன பண்ணிச்சு, லாரன்ஸை என்ன பண்ணிச்சு, அந்த சினிமாவால் அவங்க ரெண்டு பேர் சுற்றி இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் ஜிகர்தண்டா டபுளெக்ஸ். ஆர்ட், அதாவது கலை, ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையில் நுழையும் பொழுது என்னென்ன மாற்றங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்துது அப்படிங்கிற அதே ஜிகர்தண்டாவோட டெம்ப்ளேட் தான். ஆனால் கார்த்திக் சுப்பராஜோட ட்ரீட்மெண்ட் இந்த ஜிகர்தண்டா டபுளெக்ஸில் வெரி வெரி ஸ்பெஷல். அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சில ஹை பாயிண்ட்ஸ், சில கூஸ்பம் மூமெண்ட்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு எண்டிங்கும் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் ஏன் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்பஸும் இருக்குது. பெரும்பாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற எமோஷன் மக்களுக்கு கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் ஜிகர்தண்டாவை வெரி ஸ்பெஷல் ஆகியிருக்கு. சினிமா ஹீரோ ஆக ஆசைப்படுற ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற அதே ஜிகர்தண்டா 1 டெம்ப்ளேட்டை அப்படியே 50 வருஷம் முன்னாடி நகர்த்திட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங்காகவும் கன்வின்சிங்காகவும் டெலிவர் பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ். ஒளியும் ஒலியுமா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸோட எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு கார்த்திக் சுப்பராஜ் ஜிகர்தண்டா டபுளெக்ஸை எடுத்திருக்கிற விதம் அப்சல்யூட்லி வேர்ல்டு கிளாஸ். ஹேட்ஸ் ஆஃப் கார்த்திக் சுப்பராஜ் ஃபார் இஸ் மாஸ்டர் கிளாஸ் மேக்கிங். ஆக்டிங் அண்ட் டெக்னிக்கல் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டை அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறதுன்னு தெரில, அந்த அளவுக்கு ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்னா ஆப்வியஸ்லி அது எஸ்ஜே சூர்யா தான். நடிப்பு ராட்சசன் ஸ்பாட்டட் ஒன்ஸ் அகைன். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அழகாக அங்கங்கே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஃபார் மை பாய் அப்படின்னு இளவரசு சொல்கிற இடம் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இளவரசு கேரக்டரே அப்படி இருக்குன்னா லாரன்ஸ், எஸ்ஜே சூர்யா, நிமிஷா, சஜயன் இவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, வேற லெவல். கார்த்திக் சுப்பராஜால இப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸை கொடுக்க முடிஞ்சதுக்கான ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ், ஒன்று திருநாவுக்கரசோட கேமரா, இன்னொன்று சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். 1975 மதுரையை காட்டுறதாகட்டும், ட்ரைபல் வில்லேஜை காட்டுறதாகட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு களம் இறங்கியிருக்காரு கேமராமேன் திருநாவுக்கரசு. கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தானே வேணும், நான் அதுக்கே இருக்கேன் அப்படின்னு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது சந்தோஷ் நாராயணன். ஜிகர்தண்டா டபுளெக்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரெஷ்ஷாக பிஜிஎம் போட்டிருந்தாலும் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஜிகர்தண்டா 1 தீம் மியூசிக்கு தெரிக்க விடுது. எஸ்பெஷலி இன்ட்ரோல் பிளாக்ல ஜிகர்தண்டா 1 தீம் மியூசிக் வரும்போது அடடா அப்படி இருக்கு. அதே மாதிரி மாமதுரை அன்னக்கொடி பாட்டும் டான்ஸும், பாட்டு படத்தில் வர்ற இடமும் படமாக்கப்பட்ட விதமும் கோலாகலம். ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் மாதிரியான பீரியட் ஃபிலிமுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி கொடுத்த கையோட இறந்து போன ஆர்ட் டைரக்டர் சந்தானம். ஆர்ட் டைரக்டர் சந்தானத்தோட டிசைனையே எந்த யுகமும் பார்க்காம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டர் பாலசுப்ரமணியம், இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்பெஷல் மென்ஷன். படத்தோட மைனஸ்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது மைனஸ்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியலை. லாரன்ஸை ஒரு கேங்ஸ்டராக காட்டும்போது அந்த கேங்ஸ்டருக்கு உண்டான அந்த டெரர் ஃபீல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃபோட மிடில் போர்ஷன்,
அதாவது ட்ரைபல் வில்லேஜில் காட்டுற அந்த போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல டைரக்ஷன், மியூசிக் டைரக்ஷன், கேமரா எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். கிளாஸாக படம் எடுத்துடலாம், மாசாக படம் எடுத்துடலாம். கிளாஸ் அண்ட் மாசாக படம் எடுக்கிறது தான் கஷ்டம், அது ஒரு பெரிய கலை. அந்த கலையை 4 வருஷம் கழித்து வந்த தன்னோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் மூலமாக நச்சுன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டேக்லைன் வரும், யூ கெனாட் சூஸ் ஆர்ட், த ஆர்ட் சூசஸ் யூ. அதாவது நீங்கள் கலையை தேர்வு செய்ய முடியாது, கலைதான் உங்களை தேர்வு செய்யும். ஜிகர்தண்டா டபுளெக்ஸை எடுக்கிறதுக்கு கலை தேர்வு செய்தது கார்த்திக் சுப்பராஜை. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.